தன் கண்புரன் நான் வெளி இருக்கிறேன் இன்றைக்கு வந்து லுசூன்ஜிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் போன பாடத்தில் வந்து நான் உங்களுக்கு பழங்களை பற்றி சொல்லி தந்திருந்தேன் நான் இப்போ அது ஃபுல் உங்களுக்கு க்ளீயர்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு வந்து இந்த பாடத்தில் வந்து மருந்தகத்தில் போய் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து இன்னைக்கு சொல்லித் தரப்போகிறேன் அதாவது இப்போ மருந்தகத்தை போய்க்க அதை உங்களுக்கு சொல்லி சொல்கிற வேர்ட்ஸ் நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன தேவை அதுகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போகிறேன் ஏன் இது சொல்லித்தரேன்னா இந்த கட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதுவும் கொரோனா டைம் குளிர் அப்போ வந்து எல்லாருக்கும் நோமெல்லாம் வருத்தம் வரும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ செய்கிறேன் சரி ஃபஸ்ட்டாக முதலாக வந்து மருந்தகத்தை இப்படி ஃப்ரெஞ்சில் சொல்கிறேன்ட்டு பார்ப்போம் மருந்தகத்தை ஃப்ரெஞ்சில் வந்து லா ஃபஹ்மாசி என்று சொல்லுவோம் திரிப்பா சொல்கிறேன் லா ஃபாக்மாசி லா ஃபாக்மசி

அந்த பேப்பரை தான் வந்து அக்தனோஸ் சொல்கிறது அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஃபார்மஸியில் கொண்டு போகணும் அதோடு வந்து உங்களை கேக்வித்தாலையும் காக்வித்தல்ன்றது வந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து எல்லாருக்குமே ஒரு காக்வித்தல் இருக்கும் அது ஒரு பச்சை கலர் காட் அதில் தான் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களோ இல்லை ஃபார்மாசிட்டு போக போகிறீங்களோ இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு போகிறீங்களோ இப்போ காலுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி ஏதாச்சும் வேண்டா நீங்கள் அது கட்டாயம் கொண்டு போகணும் அது இல்லையாண்டா உங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டினோம் உங்கள் அது சரியான முக்கியம் நீங்கள் அதை வச்சுருக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக அதை ரெண்டையும் கொண்டு போகணும் கொண்டு போனால் தான் நான் உங்களுக்கு மருந்து தர முடியும் இல்லாட்டியில் ஏதாச்சும் செய்ய முடியும் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது அப்போ நீங்கள் ஃபார்மாசிக்கு போயிக்க மறக்காமல் அகதுநோசையும் காத்து வித்தாலையும் கொண்டு போகணும் சரி இப்போ நான் இந்த ஒரு க ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன் அகதுநோசை வந்து நாங்கள் ஆஹ் து நோஸ் சொல்லணும் இதில் எழுதியிருக்கிறேன் ஆஹ் து

ஏதாச்சும் அவ கேப்பினம் கண்டிப்பாக கேப்பினம் ஏதாச்சும் உங்களோட மருந்து சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி அதனால வந்து இந்த வேர்டுங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மெஜிகமோ திருப்புக்க சொல்கிறேன் மெஜி கமோ மெஜி கமோ மெஜிகமோன்றது மருந்து மெட்ஸா மெட்ஸான்றது வந்து டாக்டரை சொல்கிறது சில நேரமாக கே கேப்பினம் கேள்வி இப்போ மெட்சா என்ன சொன்ன வேறு அப்படி இப்படி உண்டு வந்து டாக்டர் இல்லாட்டி ஃப்ரெஞ்சில் வந்து மெட்சான் சொல்லலாம் இல்லை தொக்டையும் சொல்லலாம் ரெண்டும் சேம் வேர்ட் தான் ஆனால் கூடுதலாக வந்து மேட்சான் தான் யூஸ் பண்ணுறது மே சாங் மே சாங் திருப்பா சொல்கிறேன் மேட்சாங் நீங்களும் சொல்லுங்க மேட்ச்சாங் சரி இப்போ ஃபார்மாசியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேர்ட் அவன் ஆச்சிபியோச்சிக்ன்றது வந்து ஒரு பாக்டீரியாவே கொல்லக்கூடிய ஒரு மருந்து சில நேரம் உங்களுடைய வருத்தத்துக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஆச்சிபியோச்சி அளி தருவர் அப்போ வந்து ஃபார்மசியில் அந்த வேர்ட் யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது அதுக்காக உங்களுக்கு இது தெரிஞ்சுருக்க வரும் ஆச்சி பியோச்சிக் ஆச்சி பியோச்சிக் திடீர்க்கா சொல்கிறேன் ஆச்சி பியூச்சிக் சரி இப்போ சேவ் கூறிய தமிழை பார்ப்போம் சேவ்கன்றது வந்து காய்ச்சல் இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட் சேவ்கன்றது காய்ச்சல் ஒரு க சொல்கிறேன் நீங்களும் எனக்கு பிறக்க சொல்லுங்க திருப்பக்க சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க சரி இப்போ வந்து அவாலிக்குரிய தமிழை சொல்லித்தாரேன் அவாலி என்றது வந்து விழுங்குறது கூடுதலாக வந்து டாக்டர் உங்களுக்கு மருந்து தரைக்க அதை விழுங்க சொல்வினம் சில நேரம் அதை கரைக்க சொல்வினம் அவாலி என்று சொல்லிக்க வந்து நீங்கள் அதை விழுங்கணும் நான் திரும்ப சொல்கிறேன் அவாலி நீங்கள் திருப்பி சொல்லுங்க அவலி ஆலி இப்போ ஜிலுவே குறிய தமிழை சொல்லித்தரேன் ஜிலுவே என்றது வந்து கரைக்கிறது என்ன வந்து சில மருந்துகளை வந்து உங்களை கரை தண்ணியோட கலக்க சொல்லி போட்டு தான் குடிக்க சொல்லுவீங்க அதனால் வந்து அதை விழுங்காமல் நீங்கள் கரைச்சி தான் அதை ச குடிக்கணும் அதை மாதிரி சாரி கன்ஃபியூஸ் பண்ணி விழுங்கி விட்டுறாதீங்கோ ஜிலுவே ஜிலுவேன்றது கரைக்கிறது திரிபாக சொல்கிறேன் ஜிலுவே நீங்களும் சொல்லுங்கோ ஜிலுவே ஜிலுவே சரி இப்போ பக்ஸாக்குரிய உங்களுக்கு சொல்லித்தரேன் பக்ஸான்றது வந்து தடுப்பூசி சில நேரம் ஃபார்மஸியில் சொல்லுவீனம் உங்களுக்கு ஒரு பக்ஸா போடணும் அப்படி இப்படி ஏண்டா தான் அர்த்தம் சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு க உச்சரித்து காட்டுறேன் பக்ஸா திருப்பக சொல்கிறேன் பக்ஸா நீங்கள் எப்படி சொல்லுங்க சரி இப்போ வந்து சிகோ கூறிய தமிழ் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்றது வந்து தண்ணி மருந்துகள் கூடுதலாக வந்து குழந்தைகளுக்கு தண்ணி மருந்து தான் கூட தருவினம் அதை வந்து சிகோ என்று சொல்லுவோம் தமிழ்லேயும் சிரப்னு தான் சொல்கிறது அதுமாதிரி தான் ஃப்ரெஞ்சில் சிகோ சரி இப்போ வந்து உங்களுக்கு இதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன் நீங்களும் சொல்லுங்க சிகோ கடைசியிலே ப்ரீ போட்டுக்கிடக்கு அது நீங்கள் வாசிக்க வேண்டாம் சிகோ திருப்ப சொல்கிறேன் சிஹோ சி ஹோ சி சரி அடுத்தது வந்து கேப்சியூல் கேப்சூல்ன்றது வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ்லேயும் சேர்ந்தேன் கேப்சியூல் கேப்சியூல் வந்து உங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்து மருந்தை வந்து பவுடர் பவுடராக்கி போட்டு தருவினோம் அது கூடுதலாக வந்து கைக்கிற மருந்து பவர் கூடின மருந்துகள் வந்து அப்படி பவுடர் பவுடராக்கி கேப்சூலுக்கு தரவை அதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து கேப்சியூல் என்று சொல்லுவோம் கேப்

அப்போ வந்து சீன டாக்டர் சொல்லுவீங்கன்னா இப்படி ஒரு குங்குமி போட சொல்லி ஒரு குங்குமி போடுறேன்டா ஆ கொம்புமி என்று சொல்லுவீங்க ஆ கொன்றது வந்து ஒரு குளுசை ஒரு கட்டி ஒரு வெள்ளை கட்டி இங்கே போடு சொல்லாம் அதான் அதை அர்த்தம் சரி இப்போ நான் உங்களுக்கு குச்சரித்த காட்டி நீங்களும் சொல்லுங்க கும் ஃபிமே மே நீங்கள் சொல்லுங்க மே கும் குகினி சரி அடுத்தது வந்து கெம் என்றது வந்து க்ரீம் சில நேரம் உங்களுக்கு எங்கேயாச்சும் நோகு கூடுதலாக வந்து டாக்டர் அதன் அடி தருவோர் எங்கேயாச்சும் பூச சொன்ன வந்து கெம்னு தான் உங்களுக்கு தருவேன் க்ரீம் சரி இப்போ நான் உங்களுக்கு இதை உச்சரித்து காட்டுறேன் நீங்களும் உச்சரித்து சொல்லுங்க ஹெம் கிடிப்பாக சொல்கிறேன் ஹெம் நீங்களும் சொல்லுங்க சரி அடுத்தது வந்து தபிலெத் தப்ளெத் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்லேயும் சேம் வேர்ட் தான் எழுத்து டிஃப்ரெண்ட்ஸ் ஒழிய சேம் ப்ரனவுன்சியேஷன் தபிலெத் தப்ளெத்ன்றது வந்து உங்களுக்கு என்ன அந்த மருந்து பெட்டிக்குள்ளே வாரது தபிலெத் சரி இதை உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் தப்லெத் திருப்பி சொல்கிறேன் தபிலெத் தபிலெத் சரி குத்ன்றது வந்து இது எழுதியிருக்கிறேன் குத் குத்ன்றது வந்து ஒரு டொட் இப்போ சில நேரம் கண் பிரச்சனையாக்களுக்கு வந்து குத் குத்தான்னு போட தருவினா அந்த சின்ன இப்படி மருந்து இருந்தது தருவினேன் அதை வந்து கண்ணுக்கு ஒரு டொட் ரெண்டு டொட்ன்றது தருவினா அதை வந்து குத்தண்டு ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம் இப்போ ஃப்ரெஞ்சில் வந்து அவை உங்களுக்கு சொல்லின வேண்டாம் இன் குத்தண்டால் ஒரு டொட் து குத்தண்டா ரெண்டு டொட் உங்களுக்கு நம்பர் இப்போ தெரியும் அதனால் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துவா குத் கத் குத்துன்னு சொல்லிக்க சரி இப்போ வந்து இந்த மருந்துகள் போடுற நேரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதாவது சில மருந்துகள் வந்து சாப்பிட்றதுக்கு முதல் சாப்பிட்றதுக்கு பிறகு சாப்பிடிக்க அப்படி கணக்க மருந்து இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஃப்ரெஞ்சில் இப்படி சொல்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ அவம் லு ஹோப்பா லு ஹோப்பான்றது வந்து சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பாடை சொல்கிறது அவன்றது முதல் ஓகே அப்போ முதல் சாப்பிட்றதுக்கு முதல் வந்து சொல்லுவின இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவ சொல்லும் அவன் லூகோப்பாண்டா ஆ குபினி என்றது வந்து ஒரு மருந்து ஒரு மாத்திரை அவன் லூகோப்பான்றது வந்து சாப்பிட்றதுக்கு முதல் அப்போ நீங்கள் வந்து அது ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முதல் தான் நீங்கள் போடணும் பிறகு வந்து அப்கே லூகோப்பான்றது வந்து பிறகு சாப்பிட்றதுக்கு பிறகு அப்கே என்றது வந்து பிறகு என்ற வேர்ட சொல்வன் என்றது பிறகு ஹோப்பான்றது சாப்பாடு புதம் லூஹோப்பான்றது வந்து சாப்பிடேக்க சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்க நீங்கள் அந்த மருந்தை போடுறது தான் புதோ லூஹோப்பான்னு சொல்லுவீங்க புதம் லூ ஹோப்பா புதோன்றது வந்து ஒரு விஷயம் செய்து கொண்டு இருக்கேக்க லூகோப்பான்றது சாப்பாடு சரி இப்போ வந்து இந்த மூண்டையும் உங்களுக்கு இப்போ உச்சரித்து காட்டுறேன் நீங்களும் இதை உச்சரித்து சொல்லுங்க அவ Avant, avant, le repas. Repas. Avant, le repas. Avant, le repas. C'est-à-dire, il peut vendre, ça apprend que pourrait French vendre, après, le repas. Tu le pour qu'elle Après, le repas. Après, le repas. Après, le repas. Après le repas. Après le repas. சரி இப்போ சாப்பிட்டு கொண்டு என்ற ஃப்ரெஞ்ச் வந்து போந்தோம் போந்தோம் சரி இப்போ உங்களுக்கு வந்து மூன்று நிறம் போட வேண்டிய மருந்துகள் இருக்கும் அந்த மூன்று நிறம் உங்களுக்கு ஃபார்மஸியில் சொல்லியிருப்பேன் மத்தா சுவாகண்டு அது இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் இருக்கான் திருப்பி இருக்க சொல்லித்தாரேன் மத்தாம்ன்றது விடிய மிஜி என்றது மதியம் என்றது இரவு சரி இப்போ வந்து இதை உங்களுக்கு உச்சரிச்ச காட்டுறேன்னு நம்மளால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாலும் உச்சரிச்ச காட்டுறேன் மதாம் மத்தன்றது விடிய மதாம் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் வந்து சொல்லுங்க மதாம் மிஜி என்றது மதியம் மி ஜிசி மி மிஜி ஸ்வா சுவாகன்றது இரவு ஒரு ஆறு மணிக்கு பிறகு சுவாகன்றது ஸ்வா திருப்பி உக்கா சொல்கிறேன் ஸ்வா நீங்களும் சொல்லுங்கோ ஸ்வா சில மருந்துகள் வந்து நீங்கள் எலுமி உடனே விடிய போட மருந்துகள் இருக்குது இல்லை இல்லை நீங்கள் படுக்க போடக்கூடிய மருந்துகளும் இருக்குது அது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நாங்கள் எலும்பேக்க போடக்கூடிய மருந்துகளை வந்து ஓ லுவே ஓ லுவேன்றது வந்து எலும்பேக்க எம்பேக்க போடக்கூடிய மருந்துகள் என்றால் தீ ஓ லுவே என்று தான் சொல்லுவாங்க சரி இப்போ உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் ஓ லுவே ஓ லுவே சரி இப்போ படுக்க போடக்கூடிய மருந்துகளை வந்து ஓ குஷே என்று சொல்லுவோம் ஓ குஷே ஓ குஷேன்றது வந்து படுக்கைக்க ஓ குஷே சரி இப்போ சில மருந்துகள் வந்து ஒவ்வொரு ஆறு மாத்தியாலமும் போடணும்னு சொல்லினோம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த அந்த மருந்துகளுக்கு வந்து நாங்கள் அ தூத் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஒரு மருந்து எட்டு மாதத்துக்கு தானே ஒருக்கா போடலுமென்றால் அ தூத் லே வித் என்று சொல்லுவோம் அ தூத் லே வித் உங்களுக்கு தெரியும் வித் அ தூத் லே வித் அப்படி என்றால் ஒவ்வொரு எட்டு மாத்தியாலமும் சரி இப்போ நான் இது உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் கொஞ்சம் லோங்கு தான் ரெண்டாலும் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் ஆ தூத் லே வித் இப்போ ஒரு மருந்து ரெண்டு மரத்தை ஒரு கண்டா அ தூத் லே து அப்படி மாறும் சரி நீங்களும் சொல்லுங்கோ அத் லே வித் சரி இப்போ வந்து சில மருந்துகள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் ஒரு நாளைக்கு நாலு தரம் அப்படி மருந்துகளும் இருக்குது அதை எப்படி சொல்கிறேன்டா அதை எப்படி சொல்கிறேன்டா சொல்றேன்டா துஃப் ஃபார்மசி ஃபார்மசியில் வந்து உங்களுக்கு துஃபா பாக் ஷூன்றது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு திறம் இல்லாட்டி கேத்வா பாக் ஷூண்டா ஒரு நாள் ஒரு நாளைக்கு நாலு திறம் அதுதான் அர்த்தம் இப்போ நாலு திறமுண்டா கேத் ஃபுவா பாக் உங்களுக்கு நான் நம்பர்ஸை சொல்லி தந்திருந்தேன் நான் நம்மளால் உங்களுக்கு அது தெரியும் எத்தனை திறன் சொல்கிறேன் அது உங்களுக்கு என்னென்னு தெரியாதுண்டா போய் வீடியோவை பாருங்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் வீடியோ பார்த்து படி உங்கள் நம்பரையும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மருந்து பட்டியலில் வந்து எழுதி தருவினம் எப்போ போடுறது எத்தனை மரத்துக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை திறம் ரெண்டு போட்டு தருவினேன் ஆனால் ஃபுல்லாக எழுத மண்ணம் எல்லாத்தையும் ஷோர்ட் அண்ட் ஃபோமாக தான் எழுதிவினேன் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஷோட் அண்ட் ஃபார்ம் அப்படி எழுதிவினம் அண்டு சில நேரம் வந்து இப்படி இப்போட்டிகளில் வந்து இப்படி போடுவினம் ரெண்டு ஸ்லாஷ் ஜி அண்டு ரெண்டு போட சில நேரம் மூன்று நாலு அண்டு போடுவினம் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இப்போ இந்த இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு திறம் என்ற என்ற மீனிங் தான் இப்போ மூன்று தரம் என்றால் இதில் மூண்டை போட்டு சொல்லிவினம் அப்போ வந்து அதுதான் அது அர்த்தம் இது வந்து முன்னுக்கு ஒரு பி வந்து வந்துச்சுன்னால் பிக்கு அர்த்தம் வந்து மூன்று நாளைக்கு மூன்று நாளைக்கு இந்த மருந்து போடணும் இப்போ இதில் ரெண்டு வந்தனால ரெண்டு நாளைக்கு இந்த மருந்து போடணும்னு தான் அர்த்தம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்கோ இது ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் இது ரெண்டு நாள் இதில் டிஃப்ரென்ஸை பண்ணுங்கோ சரி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபார்மசிக்கு போய் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபார்மசிக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் போய் எல்லாம் விளங்கி வரலாம் நீ அதில் ஒரு டிஃபிகல்ட்டின்னு இராதுன்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து வைங்கோ பாடமாக்கி வைங்கோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் அது இல்லாமல் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்பவே உங்களுக்கு உத்தவையான ஒரு ஒரு பாடம் கொரோனா அந்த விஷயத்துக்கும் தான் ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இப்போ ரொம்பவே குளிர் அதனால் வந்து கணக்கு பேருக்கிஞ்ச வேர்த்தம் வருது அதனால் அது ரொம்பவே முக்கியம் சரி அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் போடுங்கோ ஏதாச்சும் டவுட் இருந்தா இல்லை வேறு ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிய தெரிய வேண்டும் என்றாலும் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கோ நன்றி